வேதங்கள் எல்லாம் சொல்லப்படுற பொருள் வேதம் நாங்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே. அந்த வேத பொருளா இருக்கிற ஈஸ்வரன் கிட்ட நமக்கு ஒரு அனுபூதி வரபோது ஆனந்த லஹரி பேர். லஹரின வேவ், இன்னொன்னு லஹரின இனண்டேஷன், உண்மத்ததா ஸ்பிரிச்சுவலி அது வந்துடுத்தானா லைஃப் பூர்ணமாயிடும். அது வரைக்கும் என்னன்னாக்க அந்த ஆனந்தம் வரபோதும் வர வரைக்கும் நமக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ராமகிருஷ்ணன் சொன்ன, இன்னும் மேல போ குளிச்சுட்டே தண்ணி கிடைக்கிற வேற போர் போட்டுட்டே கீழே கீழே போ. அந்த தண்ணி தொட்டுடுத்தானா ஆ சந்தோஷம் பீரட்டு பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ உள்ள அந்த ஆனந்தம் வந்துடுத்தானே அப்புறம் திருப்தி வந்துடும். அந்த ஆனந்தம் வர வரைக்கும் சாதனை, சாதனாங்கிற வார்த்தை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கா சாதனைங்கிற போதே சாதிக்கிறதுக்கு எதுவும் வந்துடும். பக்தி தான் அழகு. பக்தினா ஒன்னும் எதிர்பார்ப்பு இல்லை, பக்தினா ஒண்ணும் கிடைக்கிறது. இந்த சாதனாங்கிற வேர்டு வந்து தந்திரத்திலேருந்து வந்தது. இந்த தாந்திரிகர்கள் ஏதோ அடையறதுக்காக யூஸ் பண்றதுனால சாதகன்கிற பேர் அங்க இருக்கு. பட் பக்தியில சாதனை கிடையாது, பக்தியில ஒண்ணும் கிடையாது, பகவான் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அன்புங்கிறது தான் சிவம். பக்தி பண்றதே தான் ஈஸ்வர ஸ்வரூபம். பக்தியில பக்தன் ஒண்ணும் கேட்கல, அதனால பகவானுக்கே வேதா கேட்க மாட்டானான்னு தோணும். எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், எதுவுமே ஆசைப்பட மாட்டேங்கிறான். அந்த பக்தனோட பக்த தாசன் ஆயிடுறான் பகவான். அதனால அந்த பக்தனுக்கு இப்ப என்ன லாபம், அந்த பக்தி பண்றது இருக்கிற ஒரு ஆனந்த லஹரி இருக்கோ இல்லையோ அதுதான் லாபம்.